வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜோஸ் டெலிகிசிஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சூப்பரான ஒரு வீலாக் தாங்க பார்க்க போறோம். லாஸ்ட் வீக் எங்க ஊர் மதுரைக்கு போயிருந்தப்ப என்னுடைய கொழுந்தன் தீனா வீட்டுக்கு போயிருந்தோம். அங்க தீனா ஒய்ஃபு என் தங்கச்சி சோபனா வந்து நாட்டுக்கோழி, வீட்டிலேயே வளர்த்த நாட்டுக்கோழியை அதுவே அடிச்சு அதுவே ஸ்கின் ரிமூவ் பண்ணி சுட்டு எல்லா ப்ராசஸும் அதுவே தாங்க பண்ணுச்சு. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கவே நல்லா இருந்தது. அதனால அது ஒரு வீலாக் மாதிரி எடுத்துட்டேன். அங்கே வந்து நான் தான் தலப்பாக்கட்டு ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தேன். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. நான் தலப்பாக்கட்டு ஸ்டைலில் சிக்கன் பிரியாணியும் போட்டிருக்கேன், மட்டன் பிரியாணியும் போட்டிருக்கேன். அதோட ரெண்டு லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடு தாங்க எங்கள் சின்ன மாமனார் தீனா சோபனா எல்லாம் இருக்கிறாங்க. இந்த வீட்டில் தான் இருக்காங்க. சைடில் சூப்பராக இடம் இருக்கும், நல்லா பின்னாடி ஓடையெல்லாம் போகும். நான் பின்னாடி காமிக்கிறேன். இங்கே வந்து நம்ம சோபனாவும் தீனாவும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு தோட்டம் ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஏன் இந்த மாதிரி சுற்றி வர அந்த சாரி கட்டி விட்ருக்காங்க அப்படின்னா, அந்த கோழி ஆடு எதுவும் கடிச்சிடக்கூடாதுன்னு எல்லாமே போட்டிருக்காங்க. கீரை, பயறு, வெண்டிக்காய், பச்சை மிளகாய் எல்லாமே இப்போ தான் முளைச்சிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. இது தீனாவும் சோபனாவோட ஐடியா தான். குச்சியெல்லாம் நட்டு விட்டு அவங்களா தான் பண்ணாங்க, ஆள் வச்செல்லாம் பண்ணலை. ரேஷனில் கிடைக்கிற சாரியை வச்சு சுற்றி வர கட்டி கம்பியில் நல்லா சுற்றி சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா முளைச்சிருந்துச்சு. முருங்கைக்கீரைலாம் போட்டிருந்தாங்க, எல்லாமே இருந்துச்சு. இது முங்க மரம்னு நினைக்கிறேன், அது என்ன மரம்னு தெரியல. மேலே வந்து எங்கள் மாமனார், சின்ன மாமனார், மாமியார் இருக்காங்க. கீழே வந்து தீனாவும் தைலாவும் இருக்காங்க. நல்லாயிருக்கு பாருங்கள், எவ்வளோ க்ரீனிஷாக அந்த பக்கம் ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே தான் ஆடு கோழி, மூணு ஆடு வச்சுருக்காங்க, கோழியெல்லாம் வச்சுருக்காங்க. வெளியவே தண்ணி காய வச்சுட்டு சூப்பராக இருக்குது பார்க்கவே. சென்னையிலலாம் இந்த மாதிரி நம்ம பார்க்கவே முடியாது. இது பார்க்க பார்க்க நல்லா இருந்துச்சு. குட்டீஸ்களுக்கு நல்லா என்ஜாயாக இருந்துச்சா, அதனால் சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்தேன். இதுதான் ஸ்கிம் ஃபஸ்ட்டு வந்து அதை கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணதை சரி காமிக்க வேணாம்னு சொல்லிட்டு அதை நான் காமிக்கலை. இது ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. கீழேருந்து மேல் வாக்கில் இழுக்கணும். நாங்கள் நானும் இழுத்தேன், பயப்படுவேன், பட் நானும் இழுத்தேன். கீழேருந்து அது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. கீழேருந்து அப்படியே ஸ்கின் அப்படியே மேலே மேலே இழுத்து விட்டோம்னா அது வெளியே வந்துருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பக்கத்தில் உட்காந்துருக்கிறது வந்து எங்கள் பாப்பா யோகவி, தீனாவோட குட்டி பாப்பா. அதுவும் தான் பெரிய மனுஷன் உட்காந்து எல்லா பேரும் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். மேலே தான் எங்கள் மாமா, அவரு தான் மாமா, சின்ன மாமா ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. கோதுமை முறுக்கு செஞ்சுருப்பாங்க நம்ம வீட்டுக்கு வந்து. அவங்க மேலேருந்து நாங்கெல்லாம் இங்க ஒரு வேலையை பார்த்தா அங்கும் ஒரு வேலையை பாக்குறது பாருங்க. ஏய் யோகவிமா, என்ன பண்றீங்க? அது செடி நடுது. பாருங்க சைடுல தக்ஷதா சொல்லுது, தைலாவ பாரதி கண்ணம்மாவில் இருக்கிற கண்ணம்மா மாதிரி இருக்கான் பார்த்து. எப்படி சொல்லு பாப்போம், நட்டு வை பாப்போம். ஒருத்தி விளையாண்டுட்டு இங்க ஃபுல்லா கோழி தாங்க இருக்குது. உள்ள வந்து இப்ப காட்டேன் பாருங்க, இங்கே ஃபுல்லாக கோழி தான் இருக்கும் இந்த இடத்துக்குள்ள ஃபுல்லாக. பாருங்கள் எவ்வளோ கோழிகளாக இருக்கு. எனக்கு பயமாக இருக்கு, எனக்கு கிட்ட வரவே காவிச்சுன்னா. இப்படி மேலே இருக்குது, குனிஞ்சு தான் வரணும். நீங்கள் பாலாதி கண்ணம்மாவில் வர கண்ணம்மா மாதிரியே இருக்கீங்க. அதான் எப்பவுமே எப்பயாவது நான் நாடகத்தை பார்ப்பேன்னா மேல ஒரு உருவம் தெரியுது பாருங்க, அது எங்க மாமா தீனா அப்பா. ஆல்மோஸ்ட் உரிச்சாச்சுங்க, எல்லாத்தையும் உரிச்சிட்டு இப்ப நம்ம வாட்டுறத பாக்கலாம். கோழியை நாங்க வாட்ட போறோம், அங்க பாருங்க. ஹரிமா தள்ளிக்க, கோழியை வச்சு வாட்டிட்டு இருக்கோம்.
இங்கே நிறைய கோழியெலாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. கோழி குஞ்சோட அப்படி அங்கெல்லாம் அதோட பிள்ளை தான் இதுதான். கோழியை நம்ம சுடுதண்ணியில் போட்டு பண்ணலாம். இந்த மாதிரி வாட்டி பண்ணுறப்ப தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அந்த ஒரிஜினல் நாட்டுக்கோழி டேஸ்ட் கிடைக்கும். ஒரு வாக்கா ஓடிக்கிட்டு இருக்கத நான் காமிக்கிறேன். எனக்கு பயமா இருக்கு வேறு. கம்மியாக தான் தண்ணி ஓடுதானா இங்கே பாருங்க. பின்னாடி இந்த வாக்கா வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஓடுது. அன்னைக்கு நாங்கள் விளாண்டோம், இன்றைக்கி நாங்கள் விளாட்ல. இன்னைக்கு செம்மையாக இருந்தது பிரியாணி. எங்கள் சித்தப்பா வேணும் ஆலக்கானம் தீனாச்சிப்பா அவங்க வந்தாங்கன்னா இன்னும் நல்லா களை கட்டும். இது அரைக்க அது அரைக்க இதுன்ட்டு அங்கிட்டு இங்கிட்டு போ இப்படி வர அப்படி வரான்ட்டு இருக்கும். அவங்க இப்போ கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க, அவங்க வந்தோடனே நான் காட்டுறேன். அவ்வளோதாங்க, சுடுற ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. கோழி வந்து ஒரு மாதிரி டைட்டாக வரப்பாயிரும். அவ்வளோதான். இப்போ நம்ம நல்லா வாட்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த மேலே வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணிகிட்ருக்கு. இங்கே பாருங்க குட்டீஸு, அழகாக ஒரு மரம் மரத்து கீழே சேர மட்டும் உட்காந்துருச்சு. பிரியாணி கிரேவி. ஆஹா, கிரேவி வந்து சின்ன சித்தி. கிரேவி சின்ன சித்தி நல்லா இருக்கு. சிக்கனை நல்லா கட் பண்ணியாச்சுங்க. கட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். அதுதான் இப்போ காமிக்கிறாங்க பச்சை கடலில், அதுதான் பித்தப்பை. அதை மட்டும் நம்ம உடையாம பிச்சு தூக்கி போட்டுறணும். அதெல்லாம் சாப்பிடலாம். அந்த பித்தப்பை மட்டும் நம்ம உடைச்சிட்டோம். சாப்பிடுவாங்க அந்த கல்லீரல், அது கொஞ்சம் ஹார்டா இருக்கும். உடைச்சாலும் இங்கேயும் டேஸ்ட் போயிடும், கசப்பாயிரும். ஃபுல்லா டோட்டலா கோழியை அது குழம்புல போட்டோம்னா கசப்பாயிரும். அதை மட்டும் கேர்ஃபுல்லா, கோழியில தான் ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க சித்தி, இங்க பாருங்க ஒரு முட்டை. இங்க ஒரு கோழி இருந்தது, அந்த முட்டை தானே சூப்பரா இருக்கு. இப்ப போட்ட ஃப்ரெஷ்ஷான முட்டை. அங்க பாருங்க ஒரு பெருச்சாளி பொந்து. இங்க பாருங்க யோகவி குட்டி மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மேடம் பாருங்க அம்புட்டம் ரணகலமா இருக்கு. ஹாய் அம்மா. மேலே வருது அப்படியே தம்மு. ஃபஸ்ட் டைமுங்க நான் செய்கிறேன். அடுப்பில் தம் போட போகிறோம். ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? உண்மையே சொல்லு தம்பி. கார்த்திக் ஒருத்தர் சாப்பிட்டுருக்க. தீனதயாளன் ஹலோ சார், கொஞ்சம் மூஞ்சி பாருங்க எப்படி இருக்கு. இந்த குட்டி லட்டு வந்து முட்டை போகுதுன்னு முட்டை சாப்பிட்டு இருக்காங்க. இங்க வந்து அக்காவும் சத்யாவும் ஏதோ முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது என்ன வேலைன்னு புரியல. அங்க ஒருத்தர் அதுக்கு மேல முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம வீட்டு தைலா வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருக்கா. ஜிப்பு மாட்டிக்கிச்சா தைல வந்து ரசம் வச்சு இறக்கி. ஒரு வாண்டு அங்கேருந்து வருது. இப்போதான் இங்கே நிறைய கோழி. அப்படியா? சரி சரி. ஆ அப்படியே வர. சைஸை பார்த்தீங்களா போகிறதா? நம்ம போய் பார்ப்போம். இதுதான் டைகர், எங்களோட செல்ல டாகி. அம்மா வந்துட்டாங்க. கூடாது சீச்சி வாக்கு. சீச்சி வாக்கு. அடே அப்பா, அவ்வளோதான்.
அவ்வளோதாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு அட்டை போட்டு டீயும் குடிச்சுட்டு கிளம்புற டைம் வந்துருச்சு. அன்னைக்கு டே இவ்வளோ ஜாலியாக போச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் தீனாவும் சோபனாவும் தான். அவங்க தான் அக்கா வாங்க எல்லா வீட்டுக்கு வாங்க நம்ம சேர்ந்து செய்வோம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு விருந்தே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் இல்லைன்னா வேணாம் பார்த்துக்கலாம் அடுத்த தடவைன்ற மாதிரி இருந்தோம். வாங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் மோட்டிவேட் பண்ணது அவங்க தான். ரொம்ப ரொம்ப ஹாப்பி தீனா சோபனா, தேங்க்யூடா. ஓகேங்க, அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென்ஸ் பை ஃப்ரம் ஜோதி டாடா, பாய்.